hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya shankara ஒரு சிலர் பக்தி கோவில் பூஜை என்று இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் என்கிறார்கள். எது சரி? ஒரு முறை ஸ்ரீ ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்த பொழுது அவரை கண்ட விவசாயி ஒருவன் இதே கேள்வியை கேட்டான். ஆதிசங்கரர் அவனிடம், மகனே, இதோ இங்கிருக்கும் ஓடையை கடந்து போக உதவி செய், நான் உனக்கு பதிலளிக்கிறேன் என்றார். அவன் அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒற்றை பனைமரத்துண்டு பாலத்தின் மீது ஏறி பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கழியை பிடித்தபடி நடந்தான். சங்கரரும் அந்த குச்சியை பிடித்தபடி பாலத்தை கடந்தார். அக்கரையில் இறங்கியதும் நன்றி தெரிவித்தார். அதற்கு அவன், எனக்கு எதற்கு நன்றி? நீங்கள் ஓடையை கடந்ததற்கு இந்த மரப்பாலத்துக்கல்லவா நன்றி சொல்லணும் என்றான். ஓஹோ, அக்கரையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலந்தானா? அப்படி என்றால் அந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டார். மரப்பாலத்தை கடக்கின்ற பொழுது திடீரென்று வழுக்கி விழுந்தால் பிடித்து கொள்ளத்தான் சுவாமி? உன் கேள்விக்கு இதானப்பா விடை. அவனவன் தன் உழைப்பு என்கின்ற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடைய முடியும். ஏதாவது இசகு பிசகாக தவறி நடந்தால் அந்த குச்சியை பிடித்து கொள்கின்ற மாதிரி கடவுளின் திருவடியை பற்றி கொள்ளணும் என்றார் ஆதிசங்கரர். நாம் வழிபடவும் வேண்டிய வரங்கள் எல்லாம் தரவும் மட்டுமல்லாமல் கடவுள் நம் துக்கப்படும் பொழுது சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும். எனவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என்பது முன்னோர்கள் வாக்கு. ஒரு கையில் கடவுள், மறு கையில் கடமை. இப்படி இருப்பவர்கள் கெட்டதாக சரித்திரமே இல்லை. மனம் பக்குவப்பட்டால் பாதை தெளிவாகும். பாதை தெளிவானால் பயணம் எளிதாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.